வெல்கம் டு தேவ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி 2 டம்ளர். ஏற்கனவே நான் 3 மணி நேரம் இட்லி அரிசியை ஊற வச்சுருக்கேன், கழுவி ஊற வச்சுருக்கேன். வாழைப்பூ 1 கைப்பிடி அளவு சுத்தம் செய்து வச்சுருக்கேன். வரமிளகாய் 4 to 5, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி 2 to 3 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த பொழுது இந்த மாதிரி இருக்கும். மாவு இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம தாளிச்சு கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா தேவைப்படும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்ச மாவை 2 மணி நேரம் மூடி வைக்கலாம். இப்போது 2 மணி நேரம் ஆகிடுச்சு, மாவு லைட்டாக புளிப்பேறி இருக்கும். இப்போ தாளிக்கிறது என்னென்னு பார்க்கலாமா? வானல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பயிறு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு 1 வதக்கு வதக்கி மஞ்சத்தூள் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வதக்கி ஆற வச்ச வெங்காயத்தை அதில் போடுறோம். மாவு அரைக்கும் போது மஞ்சத்தூள் போட்டு அரைங்க, இல்லைனா வாழைப்பூக்கு துவர் பண்ணுறதுனால கருப்பாகிடும். அதனால் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிடுங்க. தாளிக்கும் போதும் வெங்காயத்து கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்க்கணும். மாவு கட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சதே அப்படியே கொஞ்சம் மீதி இருக்குது, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு மாவு தண்ணியாக இருக்கணும். இந்த அளவுக்கு பதமாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தோசை கல்லில் போடலாம். எண்ணெய் விட்டுக்கோ. இப்போ சுவையான வாழைப்பூ தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.